ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கி வந்து அகம் டிஜிட்டல்ன்ற சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து கோல்டு கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். நான் வந்து இதில் 3331 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். பி3 யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், அதே மாதிரி அப்ளிகேஷன் தான் இதுவும். ஸோ இதுலேயும் வந்து அங்கங்கே பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ரீசெண்டாக கோயம்புத்தூரில் கூட ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் ஆப் சொல்லலாம், அகம் டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வரும், இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து உங்களோட நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணணும். எங்களிடத்துல இந்த இடத்துல உங்களோட நேம் கொடுங்க, உங்களோட பேர் ஸ்பேஸ் விட்டு இனிஷியல் கொடுங்க. இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செட் பண்ணுற பாஸ்வேர்டை வந்து என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறத வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், கரண்டில் யூஸில் இருக்கிற நம்பரை கொடுங்க. அதே மாதிரி மெயில் அட்ரஸ், நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மெயில் அட்ரஸ் கொடுங்க. இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைன் அப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் தான் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போகிறதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோடய மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து இப்போ லாகின் பண்ணுறேன், பாருங்கள். நான் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்து நமக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் வாட்ச் வீடியோ அப்படின்ட்டுக்கில் அதை கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி வீடியோ வரும். கம்பெனி வீடியோ வந்து ஒரு 6 நிமிஷம் ப்ளே ஆகும். இதை வந்து கரெக்டாக ஒவ்வொரு நாளும், இதில் ஒரு 9 பிளான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளானை பற்றி சொல்லுவாங்க. புதுசாக ஏதாவது ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அதை பற்றின வீடியோவும் இதில் வரும். கம்பல்சரி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அங்கங்கே வந்து ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோடய ஏர்னிங்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 12 ரூபா காட்டிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கான 12 ரூபாயை வந்து நான் வாட்ச் பண்ணி அமௌண்ட்டை என்னோடய வேலெட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த அதான் காட்டிக்கிட்டு இருக்கு என்கிட்ட. இன்றைக்கான வீடியோ வந்து இதுதான். இந்த வீடியோ ஓடி முடிஞ்சோடனே அடுத்த 100 வீடியோ ஒன்று வரும், அதுதான் வந்து அந்த ஆடு வீடியோ. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இதை வந்து V3 மாதிரி நமக்கு வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்ற வந்து க்வெஸ்சன் மார்க்லாம் எதுவும் வராது. ஜஸ்ட் நீங்கள் வீடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டால் போதும். அப்போ தான் அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 ரூபா கிடைக்கும். அந்த 6 ரூபா வந்து டெய்லியும் 6 ரூபா கிடைக்கும். நீங்கள் 24 ஹவர்ஸில் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து 6 ரூபா வந்து 120 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு வராது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளானை வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளானை எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அப்கிரேட் பண்ணுற பிளானுக்கு வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த 3 பட்டனை, இந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட வேலட் இருக்கும், அந்த இடத்துல வீடியோ இருக்கும். இந்த வீடியோ வந்து என்னென்னா அந்த கம்பெனி வீடியோ இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட KYC-யை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர், பேன் கார்டு நம்பர் எல்லாம் கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வித்ட்ரா பண்ணுறதுக்கு இந்த வித்ட்ரா செல்ல போன்ற மாதிரி இருக்கும். நியூ புதுசாக நீங்கள் யாருக்காவது ஐடி போகிறீங்க அப்படின்னா இந்த ஐடி, இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஐடி வந்து போடலாம். அதை கிளிக் பண்ணுறேன் நான். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். நீங்கள் யாருக்காவது ஐடி போட போகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட அவங்களோட பேர் இனிஷியல் கொடுத்துருங்க, ஸ்பேஸ் விட்டு அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் அட்ரஸ், அவங்களோட ரெஃபரல் கோடு வந்து இந்த இடத்துல வரும். இந்த இடத்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் சொல்லிட்டிங்கன்னா அவங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் பிளான் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த பிளான், இத்தனை பிளான் இருக்குது. சோல்ஜர், கேப்டன், மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர், பிரின்ஸு, பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இன்னும் ஆப்ஷன் இருக்குது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், கிங்கன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, எம்பையர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சூப்பர் சுப்பீரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சூப்பர் சுப்பீரியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே இது வந்து நம்ம வந்து கட்ட போகிற இந்த பிளானுக்கான நம்ம கன்வென்ஷன் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள். நம்ம வந்து இதிலெல்லாம் வந்து நம்ம எதுவும் ஜாயின் பண்ண போகிறதில்லை.
நீங்கள் இப்போ வந்து ஃப்ரீ பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து அது ஆட் ஆகும். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு 6 ரூபா கிடைக்கும். ஆனால் இந்த பிளான்லையும் இந்த 331 ரூபா பிளான்லையும் நம்ம வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா எடுக்க முடியாது. ஸோ அது நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். இந்த ஃப்ரீ பிளானில் வந்து இந்த ஃப்ரீ பிளானில் வந்து நமக்கு டெய்லியும் 6 ரூபா கிடைக்கும். 120 ரூபா வரைக்கும் அமௌண்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்டனுக்கு 333 ரூபா அமௌண்ட்டு பே பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் டெய்லியும் உங்களுக்கு 6 ரூபா கிடைக்கும். இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு 999 ரூபா அங்கே விளாட்டில் வர்ற வரைக்கும் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்த பிளானுக்கு ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அடுத்தடுத்த பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ண அன்னையிலேருந்து 6 மாதம் கழித்து இந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு வந்து கோல்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து இந்த பிளானில் தான் இருக்கிறேன். இந்த யூடியூப் ஆப்ஷன் என்ன காட்டிகிட்ருக்கு அப்படின்னா, இந்த யூடியூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து யூடியூப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த இது ஆப்ஷனை வந்து இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு எதை உங்களால் முடியுமோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எந்த பிளானில் ஜாயின் பண்ணாலும் ஒரு 6 மாதம் கழித்து நமக்கு வந்து கோல்டு கிடைக்கும். இப்போ வந்து நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பிளான் 3 மூணாவது பிளான் பார்க்கணும். ஸோ மூணாவது பிளான் மினிஸ்டர் பிளான், சூப்பரான பிளான். கோல்டு வந்து ஸ்டார்ட் ஆயிருப்பாங்க. இந்த மூணாவது பிளான்ல தான் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்ண போய் பண்ற அமௌண்ட் பண்ணி கோல்டும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 3333 ரூபா பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு எனக்கு 12 ரூபா கிடைக்குது. நான் வந்து ஜாயின் பண்ணக்கப்புறம் எனக்கு 21 பேரை நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு அன்றைக்கே கோல்டு கிடைச்சிடும் இந்த அமௌண்ட்டுக்கு. இல்லை அப்படின்னா 6 மாதம் கழித்து எனக்கு கோல்டு கிடைக்கும். நான் ஒருத்தரை வந்து ஆட் பண்ணுறேன் எனக்கு என்னோடய டவுன்லைனில் அப்படின்னா எனக்கு 3 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். அதே மாதிரி எனக்கு வந்து சிறி லிமிட் வந்து 75 ரூபா வரைக்கும் போகும். ஸோ நான் 21 பேரை எப்போ கொடுக்குறேனோ அப்போ வந்து எனக்கு கோல்டு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 6 மாதம் கழித்து நமக்கு நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு கொடுத்துருவாங்க. இந்த 333 ரூபாவுக்கு கோல்டு அந்த ரேட்டுக்கு அந்த இதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி நம்ம கோல்டு பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதை கான்டாக்டர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இவங்களோட கான்டாக்ட் பண்ணுற மொபைல் நம்பர் இருக்குது, இமெயில் அட்ரஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து ஆஃபீஸ் இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இந்த கோயம்புத்தூர் ஆஃபீஸோட அட்ரஸ்ஸு நீங்கள் ஜாயின் பண்ணக்கப்புறம் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இவங்களோட யூடியூப் சேனல், டெலகிராமு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்க கொடுக்குற அப்போ கொடுக்குற அப்டேட் வந்து நமக்கு வந்து நம்ம நாலேஜுக்கு கிடைக்கும். இதில் ஜாயின் பண்ணக்கப்புறம் எப்படி நம்ம அமௌண்ட் பே பண்ணி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அகம் இன்ஃபோவை அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், என்ன பேங்க்கு, அக்கௌண்ட் டைப்பு, என்ன நேமில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, எந்த பிரான்ச்சு, இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணலாம். இது வந்து அட்மினோட நம்பரு. நீங்கள் அப்கிரேட் பண்ணக்கப்புறம் அட்மினோட நம்பருக்கு உங்களோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் ஜாயின் பண்ணும்போது கொடுத்தீங்க இல்லையா, அதை கூட கொடுத்துட்டு நான் அந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களோட ஐடியை வந்து அவர் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவார். இதில் வந்து அவங்களோட கியூஆர் கோடும் இருக்குது. இந்த கியூஆர் கோடை கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இது 4 வந்து இதை பார்த்தாச்சு நம்ம. இதை வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட கம்பெனியோட பேன் கார்டு இங்கே இருக்குது, அகம் டிஜிட்டலோட சர்டிஃபிகேட் இங்கே இருக்குது. எப்படி கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேஒய்சி ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். நான் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து கேஒய்சி கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா
அதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், ஈமெயில் அட்ரஸ், ஆதார் நம்பர், அப்புறம் பேன் கார்டு நம்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கம்பல்சரி கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒருத்தருக்கு ஒரு ஐடி தான் பார்க்க முடியும், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு ஐடி மட்டும் யூஸ் பண்ணிங்க, மல்டிபிள் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுவோம். ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், உங்களோட யூசர் நேம் இருக்கும், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பர் இருக்கும், இந்த இடத்துல பேன் கார்டு நம்பர் இருக்கும், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் வந்து என்னோடய டீமில் வந்து 9 பேரை சேர்த்து விட்ருக்கேன். அவங்க எல்லோரும் வந்து ஃப்ரீ பிளானில் தான் இருக்காங்க. பாலகிருஷ்ணன் ஒருத்தருக்கு, நந்தினின்னு சொல்கிறதுக்கு போட்டிருக்கேன், முருகன் சொல்கிறதுக்கு ஐடி போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி 9 பேர்த்துக்கு நான் ஐடி போட்டிருக்கேன். எல்லாருமே ஃப்ரீ பிளானில் தான் இருக்காங்க. நான் மட்டும்தான் 3,331 பிளானில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த 383 பிளானை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 999 கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த 383 அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க கொடுக்குற இது ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முத்து ஒன்று கொடுப்பாங்க. அந்த 383 நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு முத்து கொடுப்பாங்க. இதுதான் அந்த முத்து ப்ளஸ் சர்டிஃபிகேட்டோடு வந்துடும், ஒரிஜினல் முத்து. இது வந்து 383 அப்கிரேட் பண்ணுறதுக்கு அவங்க தோட ப்ராடக்ட்டு. இதுதான் அந்த முத்து. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அந்த முத்துக்கான சர்டிஃபிகேட்டும் வந்துடும். நீங்கள் ₹3,383 பே பண்ணி அவங்க பிளானை அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கோல்டு கொடுப்பாங்க. அந்த கோல்டுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண 1 வீக்கில் வந்து உங்களுக்கு ஒரு பாண்டு கொடுத்துருவாங்க. அந்த பாண்டை நீங்கள் 6 மாதம் கழித்து உங்களை பிளானை வந்து எக்ஸ்பைரி ஆகும் போது அந்த பாண்டை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் கோல்டு வந்து பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9942393188 தான் என்னோடய மொபைல் நம்பர். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கம்பெனியோட மொபைல் நம்பர் எது அப்படின்னா நீங்கள் வந்து இது கம்பெனியோட மொபைல் நம்பர். ஸோ இவங்கள்ட்டையும் நீங்கள் வந்து எதாவது டீட்டெயில்ஸ் கேட்குறது அப்படின்னா கூட கேட்டுக்கலாம். கண்டிப்பாக என்னோடய ரெஃபரல் கோடை வந்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ரெஃபரல் கோடு. கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிங்கன்னா, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஃபரல் கோடு போயிருக்கோம். கண்டிப்பாக அந்த கோடை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த அப்ளிகேஷனை. தேங்க்யூ. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கோல்டு வாங்கினதுக்கப்புறம் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து போடுவேன். ஸோ நான் 383 வந்து பே பண்ணி அந்த முத்து வாங்கலை. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாங்கியிருந்தது தான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தார், அதை காமிச்சேன் நான் உங்களுக்கு. ஸோ கோல்டு நான் வாங்கினதுக்கப்புறம் அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.